Hi friends, welcome to Laddu Babu channel. If you want to make a recipe, you can make a pasta. I will make a vegetable pasta. If you want to make a pan, I will boil it. I will add a little bit of oil. I will add a little bit of oil. I will add a little bit of pasta. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டங்க நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சுனா நம்ம வந்து வடிகட்டிடலாம் இப்போ எண்ணெயும் உப்பும் பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒட்டாம வரதுக்கு கொசு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இது அப்படியே பாயில் ஆகட்டும் பாஸ்தா பாத்தீங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சுங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பிரஸ் பண்ணீங்க தெரியும் உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்குது நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம் தண்ணி எல்லாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர இருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் செக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட்டாக தான் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் செக் பண்ணி இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெஜிடபிள் சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு குடமிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பீன்ஸு அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வந்து காரத்துக்கு வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சாஸ் கடை சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும் நல்லா வேகட்டும் அப்புறமா பாஸ்தா நம்ம சேர்த்துக்கலாம் வேக வச்சது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாஸ்தா வந்து வேக வச்சு பாஸ்தா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மேலே வந்து கொத்தமல்லி வந்து துவிக்கிறேன் லெமன் வந்து அரை லெமனை வந்து நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன் பிழிஞ்சிக்கிறேன் நல்லா புளிப்பாக நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது
நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க சூப்பரான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டான வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லட்டு பாபு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ